நட்டு விதம் நேருக்கு வணக்கம். வம்சி சொல்லுங்கஜா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ட்ரெண்டு தற்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் தீவிரமாக போயிட்டு இருக்கு. பல நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டோம், கருத்து கணிப்புங்கிற மாதிரி ஒரு வீடியோ இந்த தேர்தலில் யார் வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் தொகுதிஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம் தமிழ்நாட்டில். ஸோ அது நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தொகுதியை பற்றி பேசுவோம், கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் தொகுதி. நம்ம முதல்ல இங்கே தான் ஆரம்பித்தோம், கோயம்புத்தூர் தான் ஆரம்பித்தோம், திரும்ப கோயம்புத்தூருக்கே வருவோம். ஏன்னா நம்ம பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆயிடுச்சு. ஸோ கோயம்புத்தூர்ல எப்படி இருக்கிறன்னா பார்த்தீங்கன்னா திமுக ஜெயிக்குமா இல்லை திமுக ஜெயிக்கும், அண்ணா திமுகவா இல்லை வந்து அண்ணாமலையா பிஜேபியா, அது வந்து ரெண்டாவது மூணாவது பொசிஷனுக்கு யாரும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சில இது சொல்லுது அண்ணாமலை வந்து வேற லெவலில் ஜெயிப்பாரு, ரெண்டாவது மூணாவது தான் வந்து திமுக அதிமுக அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொதுமக்களிடையே ஒரு பார்க்கறதுனா அண்ணாமலை வந்து வேற லெவல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா தொடர்ந்து ஒரு சோசியல் மீடியா ஆக்டிவா இருக்காரு, யூடியூப் மிகப்பெரிய யூடியூபர்ஸ்க்குலாம் வந்து பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ரொம்ப ஆக்டிவாக தெரிகிறாரு. அவர் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கு, ஏன்னா இங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கலர் நிலவரம் எப்படி இருக்கு அதை போல நீ சொல்லுங்க. இந்த போன வாரம் இந்த ராகுல் காந்தி மீட்டிங்க்கு அப்புறம் திமுகவுக்கு நல்ல ஒரு லீடு வந்த மாதிரி தெரியுது. எகிரி குச்சி போய் ஸ்வீட் வாங்கினாரு. அதுக்கப்புறம் இதுல என்ன அது சொல்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு கதையை சொல்றேன். ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என் நண்பர் ஒருத்தர் இங்க வந்து சர்வேஸ் எல்லாம் ஃப்ரீக்வெண்ட் எடுக்கிறது இருந்தார். அவர்கிட்ட நான் ஒரு நேர்காணலுக்காக கேட்டிருந்தேன். அவர் என்ன சொன்னாரு, இல்லப்பா நேர்காணலில் இப்போ நான் கிரவுண்டுக்கு சர்வே எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ வந்து கேட்டேன், கோயம்புத்தூரில் எப்படி நல்லா வரும்னா, கோயம்புத்தூரில் அண்ணாமலை மூணாவது போக போகிறாரு அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு ஆனால் அவங்க வந்து மறுபடியும் போய் சர்வே எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க, நான் இப்போ கோயம்புத்தூர் தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னாரு. நான் சொல்லி ஒரு ஒரு வாரம் கழிச்சு சர்வே ரிலீஸ் பண்ணுறாரு, அண்ணாமலை ஜெயிக்கிறேன் ரிலீஸ் பண்ணுறது பண்ணி ஒரே வாரத்தில் ஒரு ட்ரெண்ட் மாறிடுச்சா இல்லை அவருக்கு வந்து அவரே ஏதாவது கட்டிங்க. அதாவது அவரே சொன்னார், இல்லப்பா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஊருக்கு போக சொல்றாங்கன்னு. அப்போ இத்தனைக்கு அவர் சொல்லிட்டு மறுபடியும் கோயம்புத்தூர் தான் போயிருக்காரு, இங்கே மறுபடியும் போய் சர்வே எடுக்கிறேன் சர்வே எடுக்கிறேன்னு. ஆனால் சொல்லிங்களே சர்வே இதுக்கு புதுசான சர்வே எடுக்க போறாரு அவர் இதில். ஆனால் அவர் சொல்லும் போது தெளிவா ஒரு இக்கு வச்சு சொல்லிட்டாரு, தேர்தல் நேர்மையாக நடந்தால் அண்ணாமலை ஜெயிக்கும்னு அவர் தன்னை சேவ் பண்ணிட்டாரு. அப்போ திமுக ஜெயிச்சா தேர்தல் நேர்மை இல்லாமல் நடந்ததுன்னு அர்த்தமா? தன்னை காப்பாத்திக்கிறாரு அண்ணாமலைக்கு முடிஞ்ச காரணம் சொல்லிக்கோன்னு. ஆனால் இந்த பிஜேபிக்கு அண்ணாமலை என்னன்னு தெரியல, எல்லா அதிமுக வந்து அவங்க மட்டம் தட்டிலே இருக்காங்க. இல்லை அண்ணாமலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அந்த இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதிமுக வந்து காணாமல் போயிடும், அதாவது அழிஞ்சு வர ஒரு கட்சி, அதுக்கப்புறம் அதிமுக வந்து மூணாவது இடத்துக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்களே. இந்த அதிமுக கூட்டணிக்காக தானே இவங்க உள்ள வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, தானே 4% ஓட்டு வாங்கினாங்க, அதிமுகனால தானே 4 MLA ஜெயிச்சாங்க. இல்லை இல்லை இது வந்து ஒரு அடிப்படை அரசியல் அறிவு, யாரும் செய்ய மாட்டாங்கன்னா அதாவது தான் கட்சி வளரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி ஓகே, இப்போ வந்து அதிமுக இடத்துல சரி ஜெயலலிதா மறைஞ்சிருப்போம் அந்த இடத்துல நம்ம வரணும், அதிமுக அனுதாபிக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு யாரும் நினைப்பாங்க. அப்போ என்ன திமுக எதிராக இருக்கும் அந்த ஓட்டு போட போடணும் அப்படின்னு இருக்கும்போது அதிமுக அந்த கட்சியை வந்து பெருசாக நம்ம டார்கெட் பண்ணக்கூடாது, யாராக இருந்தாலும் பண்ண மாட்டாங்க. இப்போ மோடி கூட இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து எம்ஜிஆர் ஆட்சி சூப்பர், ஜெயலலிதா ஆட்சி சூப்பர்லாம் சொல்லிட்டு போயிருந்தேன். ஏன்னா அதிமுகவை டார்கெட் பண்ணுறல, நீங்க திமுக மட்டும் இருக்கணும், அதிமுக மீது ரொம்ப சாஃப்டா இருக்கணும் டார்கெட் பண்ணா அந்த அப்ப அப்படி இருக்கும்போது என்னன்னா அந்த லோக்கல்ல இருக்க அதிமுக ஆதரவாளர்கள் அந்த கேண்டிடேட் சரியில்லைன்னா இவங்க பிஜேபிக்கு ஆட்டோமேட்டிக் ஓட்டு போகணும் அந்த மாதிரி மென்டாலிட்டி இருப்பாங்க. ஆனா இவர் வந்து இப்ப லாஸ்ட் 1 வீக் திமுக அதிகமா அதிமுக டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு, இவங்களோட அவங்கதான். எனக்கு பார்த்தா எப்படி தோணுதுன்னா, நம்ம சட்டசபையில வந்து சடப்பில் எம்எல்ஏ வரைக்கும் போது செந்தில் பாலாஜி ஒரு கட்டத்தில் மேலே சமாளிக்க முடியாமல் ஓவராக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, செந்தில் பாலாஜி நீங்களாம் ஒரு ஆளா, நான் ஒரு ஐபிஎஸ், நான் தூக்கி போட்டு மிதிச்சானான்னு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் அவரால் முடியல, செந்தில் பாலாஜி சமாளிக்க முடியல ஃபீல்டில். அதனால ஒரு கட்டத்தில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வந்து அது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாள் ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிற நம்ம வேலுமணி அவர்கள், அதுக்கப்புறம் நம்ம சிங்கி ராமச்சந்திர அவர்களால் சமாளிக்க முடியாமல் சரி இது அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இது சொன்னா கூட பரவாயில்ல, இது வந்து இந்த சர்வேஸ் நிறைய இருக்கு. இன்னைக்கு வேலுமணியா வந்து ஒரு சர்வேல வந்து எங்க 19% போட்டிருக்கீங்களே கொஞ்சமா
இந்த பத்து இங்க மாவட்டத்துல பத்து எம்எல்ஏ நாங்க தான் ஜெயிச்சோம், பாஜக எம்எல்ஏ நான் தான் ஜெயிச்சு கொடுத்தா அவங்க நல்லா தெரியும். அது எப்படிங்க நாங்க 19% வருவோம், ஒரு நியாயம் தருவோம் வேணாமா? அதெல்லாம் 38% தான் திடீர்னு. ஒரு ஏங்க தமிழ்நாட்டுல திமுக அதிமுக தாண்டி ஒரு கட்சி ஜெயிக்கிறது கஷ்டம், அதுக்கெல்லாம் ஒரு அமைப்பு வேணும், அமைப்பாளர் வேணும். அதில் இப்போ கோயம்புத்தூரே எடுத்துக்கிட்டீங்கன்னா, கோவை வடக்கு தெற்கு சிங்காநல்லூர் இங்கெல்லாம் சிட்டி ஏரியா ஜெயிச்சிடலாம். இந்த சூலூர் பல்லடம்லாம் அது கொஞ்சம் ரூரல், இங்கெல்லாம் பிஜேபி அமைப்பே கிடையாது. நான் விசாரிச்ச வரைக்கும் அவங்க வந்து தேர்தல் பணிமனையே வந்து ஒரு ஒரு தொகுதிக்கு ஒன்று போட்டிருக்காங்க. திமுக அதிமுக வார்டுக்கு ஒன்று ரெண்டு போடுவாங்க. அப்படி அப்படி இருக்கும்போது இவங்க அந்த அந்த ஊர்களில் இவர் ஓட்டே வராது, பெருசாக வராது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் எப்படி ஒரு 38, அது அதிமுக ஒரு நியாயத்தின 20% கம்மியாக எப்படி வரும்? ஸோ இந்த மாதிரி சர்வேஸ் வந்து அதிமுகவும் ரொம்ப பேனிக் ஆகிறாங்க. ஆனால் இதில் பாராட்ட வேண்டிய விஷயம் வந்து திமுகவோட கேம்பெயின், அந்த கேண்டிடேட்டு, நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே கோயம்புத்தூர்னாலே ஒரு மீடியா ஹைப் நிறைய வந்துச்சு. ஆல் இண்டியா லெவலில் எல்லோரும் வந்து கோயம்புத்தூர் அண்ணாமலை நிக்கிறாஜி அண்ணாமலை பற்றி நினைக்கணும். ஆனால் அவர் நீங்கள் கணபதி ராஜ்குமாரோட பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த மீடியாக்காரங்க யாரும் அண்ணாமலையை பற்றி கேட்கும் போது பதில் சொல்கிறார. தவிர அவர் கேம்பெயின் ஃபுல்லாகவே இந்த லோக்கல் இஷ்யூஸ் என்ன, நாங்கள் மத்திய அரசு கொண்ட ஜிஎஸ்டியார் எப்படி எங்கள் தொழில் பாதிக்கப்படுது, இந்த மாதிரி இஷ்யூஸை மெயின் பண்ணி ரொம்ப ரிலாக்ஸ்டாக கேம்பெயின் இருந்தார். இதே நீங்கள் சிங்கை ராமச்சந்திரன் எடுத்துக்கிட்டீங்க, அண்ணாமலை கேண்டிடேட் அறிவிச்சோடனே ஐ எம் வெயிட்டிங் சொல்லி ட்வீட் போடுறது, அண்ணாமலைக்கு பதில் சொல்கிறது. இவரே ஒரு பதட்டத்தில் அண்ணாமலைக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்ததால் தான் அவர் சிங்கே ராமச்சந்திரன் அண்ணாமலைக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி. ஆமா, இது காலாகாலமா திமுக அதிமுக இந்த மாதிரி மூன்றாவது சக்திகளை அழிக்கணும்னு என்ன பண்ணுவாங்க, தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி களத்துல நாங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க சொல்லிட்டு ரெண்டு பேர் மாறி மாதிரி அடிச்சுப்பாங்க ஒருத்தர். அது வந்து கோயம்புத்தூர் இல்லாதது வந்து பெரிய அதுவே, அது பிஜேபிக்கு ஒரு கொஞ்சம் அட்வான்டேஜா வரும். அதிமுக தவறான யூகம் எடுத்தாங்க. மற்றபடி திமுகவுக்கு வந்து இந்த ராகுல் காந்தி பிரச்சாரம், அந்த ஸ்வீட் வாங்கினது அங்கே, அதெல்லாம் ரொம்ப பெரிய லெவலில் ரீச்சுட்டு அங்கே வந்து கிரவுண்ட் லெவலில் மோடியோட ரோட் ஷோ வந்ததுல மோடி 8வது வாட்டி வராரு, 8 முறை வந்து சாதிக்காத வந்து அந்த ஒரு ட்ரிப்லே சாதிச்சிட்டாரு. சிம்பிளாக ஸ்வீட்டை வாங்கி ஒரு ஹைப் கொடுத்து அந்த டிஎம்கே கேடர, ஏன்னா டிஎம்கே கேடர எப்பவுமே கொஞ்சம் ராகுல் காந்தி ஃபேமிலி பிரியப்பட்டிருக்கோம். இப்போ வந்து அந்த அளவுக்கு அவங்க எந்தூசியாஸ்டிக்காக அந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ள வேலை செய்யும் அந்த கேடர்ஸ் மத்தியிலும் ஒரு எந்தூசியாசம் வந்துருச்சு. இங்கே கோயம்புத்தூர்லேயும் இவங்க லாஸ்ட் டிஎம்கே கேம்பெயினே சூப்பராக பண்ணாங்க, ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎம்கே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் பிளேஸில் தான் போனாங்க. இப்போ ரெண்டாவது இடத்துக்கு போட்டி அதிமுக நியாயப்படி அவங்க அமைப்பு பலத்தை வச்சு ரெண்டாவது இடத்துக்கு வரணும். அவங்க இதில் பிஜேபி வந்து கடைசி ஒரு ரெண்டு மூணு நாளில் அதிமுகவோட சில ஒரு கடைசி ரெண்டு மூணு நாளில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியுமே, அந்த வேலைகள்லாம் அதிமுக பண்ண விடாமல் தடுத்தாங்கன்னா அது வந்து பிஜேபியில் ஒரு ரெண்டாவது இடம் வர வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இவர் 35% எடுத்து அண்ணாமலை ஜெயிக்கிறதெல்லாம் இது என்ன நடைமுறையில் சாத்தியமே கிடையாது. இன்னொரு விஷயம் கூட வம்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஆதரவாக பாஜக ஆளுகளே வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க அண்ணாமலைக்கு. ஆமா, இது வந்து ஒரு உட்கட்சி அரசியலே இருக்கு. இப்ப உட்கட்சி அரசியல கொஞ்சம் எதிர்ப்பா இருக்கு. இப்ப வானதி ஸ்ரீனிவாசன் இருக்காங்க, அவங்க வந்து இப்ப கோயம்புத்தூர் சவுத்துல ஜெயிச்ச எம்எல்ஏயா இருக்காங்க. அவங்க வந்து இப்ப நாளைக்கு அண்ணாமலை ஒரு வேலை ஜெயிச்சு கோயம்புத்தூர்ல எம்பி ஜெயிச்சேன்னா தமிழ்நாட்டில் எம்பி ஜெயிச்சிருந்தா இப்ப சென்ட்ரல் மினிஸ்டரோட வாய்ப்பு அதிகம். இப்ப சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னா அது கொங்கு மண்டலத்துக்கே இவர் தான், இது கோயம்புத்தூருக்கே இவர் தான் ஒரு லீடரு, அவர் தான் முகன்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் வரும். அப்போ வானதி ஸ்ரீனிவாசன் போன்றவர்கள் அரசியல் என்ன ஆகும்? ஸோ பேசிக் சர்வைவல் பாலிடிக்ஸ் தான். அதாவது பிஜேபியில் பொறுத்தவரை இது வந்து ஒரு லீடர் பேஸ்ட் பார்ட்டி, பிரசிடென்ட் பேஸ்ட் பார்ட்டி. யார் வேணால் பிரசிடென்ட் ஆகலாம் நாளைக்கு அண்ணா பட் அண்ணாமலை நினச்சிக்கிட்டாரு. இது திமுக அதிமுக மாதிரி லீடர் தான், ஸ்டாலின் எடப்பாடி மாதிரி நினச்சிட்டாரு, நாங்கள் தான் லீடர், எனக்கு பின்னாடி தான் வரணும். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு அண்ணாமலை எடுத்து போட்டு வானதி ஸ்ரீனிவாசன் லீடர் ஆகலாம். அது வேறு மாதிரி பண்ணிட்டேன். June 5th வந்து வானதி ஸ்ரீனிவாசன் வந்து பிஜேபி மாநில தலைவர் ஆகிறதுக்கான வாழ்த்துக்கள் அப்படின்னு. ஆமாம், இவர் வந்து மூணாவது இடத்துக்கு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் இவரை வச்சு கண்டினியூ பண்ணுறது ஒரு யூஸே கிடையாது. இதை இது மட்டும் இல்லை, லாஸ்ட் இடத்துல வந்தால் மட்டும் இவர் என்ன யூஸ் ஆக போகிறாரு? அது இல்லை, ரெண்டாவது இடம் வந்து ஓகே, கோயம்புத்தூர் ரெண்டாவது வந்து இவர் இவர்கிட்ட ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது. வேலுமணியே அங்க இருக்கு ஓட்டு, பிஜேபி ஓட்டு, சரி 15% எடுத்துக்கோங்க, ஆனா அது நீங்க 30% போகணும்னு சொல்றதுலாம் ஒரு நியாயம் வேணாமா அப்படின்னு வேலுமணியே சொல்றாரு. கோயம்புத்தூர்ல வந்து திமுக அதிமுக மாற்ற போன வாட்டில மகேந்திரன் எடுத்தாரு, அதுக்கு முன்னாடி இவர் சிபி ராதாகிருஷ்ணன் எடுத்தாரு, அப்புறம் கொங்கு ஈஸ்வரன் எடுத்திருக்காரு. ஸோ அந்த ஓட்டு இருக்கு, ஓட்டு வந்துடும். பட்
அவர் மூணாவது இடத்துக்கு போயிட்டாருன்னா, இந்த தொகுதியில மூணாவது இடம் போட்டார் போயிட்டாருன்னா, இவரை நம்பி இன்ஃபியூச்சர்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு பிரயோஜனம் இல்லை. வேற ஒரு வேற மாதிரி தான் வியூகம் பண்ணுவோம், எந்த கட்சியாக நினைக்கும். அது அது அண்ணாமலைக்கு சிக்கல். அவர் தென்சென்னையில தமிழிசை சவுந்தரராஜன் வந்திருந்தே அண்ணாமலை மூஞ்சியே சரியில்லை. அவர் எஸ்ஜி சூர்யாவை தான் தொகுதி மார்க் பண்ணி வச்சிருந்தாரு. தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க டெல்லி திரும்ப கொண்டு வந்தானே, எஸ்ஜி சூர்யா வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா தென்சென்னையில. அப்போ காலையே காணும், தென்சென்னை பக்கமே வரது இல்லை. ஏன் ஆமா, அவருக்கு அப்போ அண்ணாமலை கொடுக்குற மெசேஜ் தான், இது இது உன் கட்சி இல்லப்பா, இந்த கட்சிக்கு நீ ஒரு பிரசிடென்ட் தான், நாளைக்கு நான் நீ உன வாரத்தில் யார் வேணா வரலாம், நீங்க ஒன்றும் ஸ்டாலின் எடப்பாடி மாதிரி கிடையாது அப்படின்னு அந்த அந்த மெசேஜை டெல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் அவர் இந்த கேம்பெயினே ஃபுல்லாக அண்ணாமலை நிறைய இடத்துல இப்போ ஒரு பதட்டமான அந்த மாதிரி ப்ரெஸ் இங்கே மிரட்டி இப்படி பேசுறது இதெல்லாம் அவர் கூட பார்த்தீங்கன்னா 10 மணி அளவில் தான் வந்து பிரச்சாரம் பண்ணணும்னு ஒரு டைம் ஒரு நெகட்டிவ் தாண்டி வந்து திரும்ப அந்த எல்லாரையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதான் அவருக்கு ஒரு நெகட்டிவ் நிறைய வந்துருச்சு. அது அட் அ டைம் எல்லாருமே எதிர்த்துட்டார். ஒரு பேசிக்காக ஒருத்தர் யாரோ ஒருத்தரே எதிர்க்கணும், ஆனால் எல்லாருமே நான் எதிர்த்தேன்னா நீங்கள் அவ்வளோ ஃபஸ்ட்டு உங்கள் கட்சி பலமும் அவ்வளோ கிடையாது, உங்கள் பலமும் அவ்வளோ கிடையாதுன்ற போது எல்லாருமே எதிர்த்தாங்கன்னா இப்போ அதான் எல்லாருமே இது என்ன. கோயம்புத்தூரை பொறுத்தவரை திமுக இது எதுவுமே கண்டுக்காதமா ஒரு நல்ல கேண்டிடேட், ஸ்மார்ட்டாக வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கு, கம்ஃபர்டபுளாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காரு. ரெண்டாவது இடத்துல அதிமுக அந்த அமைப்பு பலத்தை பிச்சு வரணும், அப்படி வரலைன்னா அவங்க ரெண்டு கடைசி ரெண்டு நாள் ஒன்று ஒரு வேலையை செய்யலன்னு அர்த்தம். ஆனால் சிங்கையர் அமைச்சர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொஞ்சம் பொட்டன்ஷியலான ஒரு கேண்டிடேட் மாதிரி தான் தெரியுது. தொடர்ந்து அவர் நல்ல ஒரு நல்ல பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டு. இன்ஃபேக்ட் சோஷியல் ஈக்குவேஷன்ஸ் நல்ல, இப்போ கோயம்புத்தூர்ல லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நாயுடு மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவர் நாயுடு வேலுமணி எல்லாம் ஒன்று அந்த கனெக்ட் இருக்கும், அந்த பிசினஸ் கனெக்ட் இருக்கும். அந்த அந்த பேசிஸ்ல ஐடியாலாம் இந்த அலையன்ஸ் இந்த காம்போ வந்து நல்ல ஒர்க் ஆகும். பட் சிங்கை ராமச்சந்திரன் வந்து கொஞ்சம் இம்மெச்சூரா பண்ணியிருக்காரு இந்த கேம்பெயின். அவர் வந்து திமுக சன்னா திமுக பாலிடிக்ஸை கொண்டு வராம அதிமுக பிஜேபின்ற பாலிடிக்ஸ் எடுத்து அவருக்கு ஒரு அண்ணாமலை வச்சு திமுகவே குற்றச்சாட்டாம இவங்க திமுக பத்தி எது திமுக பத்தி எங்க பேசுற மாதிரி வீடியோல எதுவுமே இல்லை. அவர் அண்ணாமலைக்கு தான் பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அண்ணாமலை இதுல ஒருத்தர் இன்னைக்கு போட்டிருக்காரு, பாருங்க அதிமுக பாருங்க அண்ணாமலை அவர் ஆயுதத்தை எடுத்து திரும்ப அடிக்கிறாங்கன்னு. அது திமுக திமுக காரணம் சொன்னேன், அவரே அட்டை கத்தி சண்டை போட்டுட்டு இருக்காரு, அந்த ஆயுதத்தை நீங்க எது எடுக்கிறீங்கன்னு. நீங்க திமுகவோட இது பண்ணணும். வேலுமணி எத்தனையும் முதல் நாள் கேம்பெயின் ஆரம்பிச்சு போட்டி திமுகவுக்கு அதிமுக தான் தெளிவா சொல்லியும் ஏடிஎம்கே பிஜேபின்னு போறது வந்து இவருக்கு தான் நஷ்டமா போகும். அதனால முடிவு பண்றாரு, நம்ம ஃபர்ஸ்ட் ஜெயிக்க வர முடியாது, சரி ரெண்டாவது மூணாவது கூட அடிச்சுமோ அப்படின்ற இது பண்றாரா நீங்க ரெண்டு. அது இப்ப 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 அந்த மாதிரி பண்றது மூணாவது போக வாய்ப்பு இருக்கு. இதே நீங்க திமுக டார்கெட் நின்றுச்சுக்கோங்களேன், ஒன்னு ஜெயிப்பீங்க இல்ல நம்பர் டூ சேஃபான பொசிஷன் வந்துடுவீங்க. ஓகே, இப்போ அண்ணாமலைக்கு நீ இவங்க தான் ஒரு லைம்லைட் கொடுத்து, அண்ணாமலை இந்த லைம்லைட்டுக்காக தான் என்ன அவர் என்ன பண்ணுறேன்னு தெரியல, இந்த லைம்லைட்டுக்காக அதிமுக அழிக்க போகிறேன் எப்படி போகிறேன்னு சொல்லி அவர் ஒரு லைம்லைட் எடுத்துருக்கேன். அதிமுக காரங்களும் தேவையில்லாமல் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து பிஜேபியும் ஒரு லைம்லைட் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பாலிடிக்ஸ் வந்து அதிமுகவுக்கு ஒரு நஷ்டத்தை கொடுக்குது. அதனால் கொஞ்சம் கோயம்புத்தூர் அவங்க நஷ்டமடைவாங்க. பட் டிஎம்கே ரைட் ஃப்ரம் த ஆஃப்செட் அவங்க ரொம்ப கிளவர் ஸ்ட்ராட்டஜி க்ளீன் பக்கா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க்குக்கான ரிசல்ட்ஸ் வந்து கன்ஃபார்மாக ஜூன் 4th வந்துடும். ஓகே வம்சி, ஸோ நீங்கள் சொல்லப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அண்ணாமலை வந்து பேச்சு அதிகமாக தெரியல, வீச்சு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. கோயம்புத்தூரை பொறுத்திருக்கோம் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து கோயம்புத்தூரில் சப்போஸ் அண்ணாமலை செகண்ட் பொசிஷன் வந்தார்னா இது வேலுமணிக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஆமாம், அது பெரிய ரொம்ப ஒரு ஃபோர்ட்டே. இப்போ அப்படின்னா வந்து சென்னையில் வந்து டிஎம்கே வந்து தேர்ட் பிளேஸ் வர மாதிரி. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப கோயம்புத்தூர் சவுத்துல வேலுமணி தான் வானதி சீனிவாசன், வேலுமணியே சொன்னாரு, பிளஸ் வேலுமணி சிபி ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் மேடையில் வச்சு சொன்னாங்க, வேலுமணியால் தான் ஜெயிச்சு அது மணி மாமா வளர்ந்தாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த கிளைம் வந்து இனிமேட்டு இவங்க சேலஞ்ச் பண்ணுவாங்க, எங்களால தான் நீங்க 10 சீட் ஜெயிச்சீங்க, பிஜேபி கூட்டணி இருந்தால தான் சொல்லிடுவாங்க அப்படி சொல்லுவாங்க, உங்களால தான் நீங்க எங்களால 30% ஓட்டு கூட வாங்கினீங்க. ஆமா, எங்க ஓட்டு தான் உங்களுக்கு வந்துச்சு இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் இருந்துதான் அவங்க ஏடிஎம்கேவும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஆகணும். அவங்க சில பேர் ஒர்க் பண்றான்னு சொல்றாங்க, சில பேர் ஒன்றும் வேலை செய்யலை, யாரும் பெருசு கேம்பெயின்கே வரல அப்படின்ற சொன்னாங்க. ஒர்க் பண்ணும் அஃப்கோர்ஸ் இது இது ஆனால் ஒரு விஷயம் கூட நான் நிறைய பேர் சொல்றது சட்டமன்ற தேர்தலுக்கு ஒர்க் பண்ற அளவுக்கு ஒர்க் பண்ற சட்டமன்ற தேர்தலாம் ஒரு வார்டுக்கு ஒரு மூணு பேரை பணிமனை போட்டுருவாங்க. இப்போ வார்டுக்கு ஒரு பணிமனை தான் இருக்காங்க. இப்போ கேம்பெயின் பெருசாக எங்கே பண்ணுறாங்கன்னு தெரிலன்னு. பட் எனக்கு தெரிஞ்சது வந்து சூலூர் பல்லடம் அந்த ஏரியாஸ் சுற்றிட்டு இருக்காங்க.
கோவை சிட்டிக்குள்ள அவங்க பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலன்ற மாதிரி தகவல். இப்போ எது எப்படியா இருந்தாலும் அவங்க அமைப்பு பலம் அவங்க ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு கொண்டு வரணும். அது கொண்டு வர அது ரெண்டாவது இடம் வர மூணாவது போயிட்டார்னா நிச்சயமாக அது மிகப்பெரிய செட்பேக். நம்ம பொறுத்து பார்ப்போம். ஏன்னா எலெக்ஷன் வந்து நெருங்கிட்டே வந்தோம். ஜூன் 4ஆம் தேதி வந்து எல்லாத்துக்குமே ஒரு விடை கிடைக்க போகுது. முக்கியமாக வந்து அண்ணாமலை பேசுனது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பதில் கிடைக்க போகுது. ஆமாம், ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் நஞ்ச பேச்சு பேசல, அவர் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. அது எப்போ வந்து ஒருவேளை அவருக்கு வந்து இந்த ஜூன் 4th ஒரு மிகப்பெரிய ஒரு ஜட்மெண்ட் டேவாக இருக்க போது அது எந்த மாற்றமும் இல்லை. அவரோட அரசியல் கெரியருக்கே அது ஒரு மிகப்பெரிய ஜட்மெண்ட்டு. பொறுத்து வந்து பார்ப்போம் வம்சி. வணக்கம்.